இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் அல்லிக்காவை கூட்டிகிட்டு கார்த்திக் வந்துட்டு நான் இங்கே வரேன் அங்கே வர வரேன்னு ஊர் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கத்தில் கோயிலில் நிப்பாட்ட சொல்கிறாங்க. நிப்பாட்டி சரி கோயிலில் கும்பிட தான் போகிறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் இதோட கிளம்புங்க, நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன், நீங்கள் இதுக்கு மேலே வராதிங்க, இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் அப்படியும் கேட்காம, நான் இது வர வரேன், அது வர வரேன், உங்கள் வீடு வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. நடுவில் வேறு காரில் மல்லிகா தூங்கின டைமில் வந்துட்டு கார்த்திக் வண்டியை நிறுத்தி வேறு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதை சத்யாவுக்கு அனுப்பி, நாங்கள் சேஃபாக இருக்கோம், நான் அம்மா வீட்டில் விட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினதுக்கப்புறம் தான் சத்யாவுக்கு இங்கே நிம்மதியாக இருக்குது, ஓகே அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வருண் வந்துட்டு, நான் எப்படியாவது என்னோடய பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மனோகர் வந்துட்டு, திரும்ப அவங்களுக்கு ஹனிமூன் பிளான் பண்ணலாம், அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆவாங்க, இங்கேயே இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும், சத்யாவுக்கும் அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்கும், அதனால் அவங்க வந்துட்டு ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி மனோகர் பிளான் பண்ணுறாங்க. எப்பவும் போல ஷீலா வந்துட்டு, எதுக்கு ஏன் இப்படி அனுப்பணும், இப்பயே எதுக்கு அனுப்பணும், இப்போ தானே பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு மனோகர் காதலே வாங்கலை. இல்லை அவங்க போயிட்டு வரட்டும், வேணா தருண் கூட போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தருண் வந்துட்டு ஸ்ருதியை மீட் பண்ண வராங்க. அப்போ தான் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் வந்துட்டு, ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, அம்மா வேணாம் வருண் தான் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சா, இனிமேல் இவங்க வீட்டில் எல்லாம் தாங்குவாங்களே இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. தருணும் வந்துட்டு, நான் பண்ணது தப்பு தான், சாரி நான் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் வந்துட்டு, இல்லை இல்லை நான் பண்ணதான் தப்பு, உங்கள் வீட்டில் என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஏதாவது பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.